ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஈஸி பண்ணலாட்டி நம்மளோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பாட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரிக் வச்சு நம்ம புளூத் மூலியமாகவே நம்மளால் நெட் யூஸ் பண்ண முடியும். அது எப்படி சொல்லி இந்த வீடியோ பாருங்களேன். இது வந்து தனித்தனி மொபைல், ரெண்டு மொபைல் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே ஒன்றில் தான் நெட் ஆனாக இருக்குது. மித்த ரெண்டுலேயுமே இது ரெண்டுமே புளூத் மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் நெட் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ரெண்டுலேயுமே ஒரே நேரத்தில். இது வந்து நெட்டை ஒரு மொபைல் வந்து நெட்டு ஆன் ஆகிருக்குது, நெட்டு ஆன் பண்ணியிருக்கோம். இன்னொரு மொபைல் வந்து நம்ம புளூத் மூலியமாக நெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கனெக்ட் பண்ண மொபைலில் தான் இந்த இந்த ரைட் சைடில் இருக்கிறது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெட்டு ஈக்குவலாக தான் ஓடுது. நம்ம ஹாஸ்பாட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கே நல்லா தான் இருக்குது. இந்த ஹாஸ்பாட் யூஸ் பண்ணுறதுனால, நம்ம ஹாஸ்பாட் யூஸ் பண்ணாமல் நம்ம புளூத்தில் யூஸ் பண்ணுறாலும் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, மொபைலோட பேட்டரியுமே கம்மியாக தான் யூஸ் ஆகும். ஹாஸ்பாட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்க யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஹாஸ்பாட் வந்து நம்ம பாஸ்வேர்டு போட்டிருந்தாலுமே சில பேர் ஹேக் பண்ணி நம்ம நெட்டை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது மூலிமா நம்ம பண்ண முடியாது. இந்த ட்ரிக் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது யாஜூ டெக் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். நம்ம வந்து புளூத்தில் வந்து நெட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் எதுவுமே தேவைப்படாது. நம்ம மொபைலில் இருக்க செட்டிங்கை யூஸ் பண்ணி தான், நம்ம மொபைல் செட்டிங்கை மாற்றி தான் நம்ம வந்து நெட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த நெட் யூஸ் பண்ணுறதுக்குமே டிஃபால்ட்டாக அவங்க செட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த புளூத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெட்டு யூசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணாலே போதும், நம்மளால் நெட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த மொபைலில் வந்து நெட்டு நம்ம வந்து நெட் பேலன்ஸ் வச்சுருக்கிற மொபைல் இது. இந்த மொபைலில் இருந்தால் கனெக்ட் பண்ணி புளூத் மூலமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வேறு மொபைலில் வந்து நம்ம நெட் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்கில் போய் புளூத் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, செட்டிங்கில் போய்ட்டு புளூத்னு டைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இப்போ புளூத்னு கொடுத்தோன்னே நிறைய ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் புளூத்தை பேர் பண்ணி நம்மளால் நெட் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம நெட்டு போடாத ஒரு மொபைலை வந்து எடுத்துக்கலாம். இந்த நெட்டு போடாத மொபைல் மூலமாக நம்ம ஹாஸ்பாட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் டேட்டா ஆனில் இருக்குது, ஆஃபில் தான் இருக்குது, ஒய்ஃபையும் ஆஃபில் தான் இருக்குது. புளூத் மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஒரு மொபைலில் ரெண்டு மொபைலுமே புளூத் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு ரெண்டையுமே பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிவிட்டு கனெக்டடுக்கு வந்துடும். அதுக்கு ரெண்டுமே கனெக்டட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதில் அந்த ரெட்மின்னு இருக்குன்னா, இப்போ ரெட்மிக்குள்ளே போய் ரெண்டு இன்டர்நெட் அக்சஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு புளூத் மட்டும்தான் ஆனில் இருக்குது. மித்த எதுவுமே ஆனில் கிடையாது. ஹாஸ்பாட் முதற்கொண்டு எதுவுமே ஆனில் கிடையாது. இந்த ரெண்டு மொபைல்லையும் அதே இது தான். நெட்டு புளூத் மட்டும்தான் ஆனாயிருக்கு. இதில் ஒரு இதில் நெட்டு ஆஃபில் தான் இருக்குது, ஒரு இதில் தான் நெட்டு ஆனாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுலேயுமே நான் ஒரே நேரத்தில் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே பாருங்களேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், மற்றபடி ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இப்போ எப்போ பாருங்களேன், மேலே வந்து ஒய்ஃபையும் மொபைல் டேட்டாவும் ஆஃபில் தான் இருக்கும். இருந்தாலுமே நெட்டு வந்து யூஸ் ஆகும். அது எப்படின்னா நம்ம புளூத் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் யூஸ் ஆகுது. நம்ம எதனால டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட சேனலில் கூட இதில் வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். யாஜூ டெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கூட பார்க்கலாம். ஏன்னா நெட்டு வந்து யூஸ் ஆகுது புளூத் மூலமா. இந்த மாதிரி தான் நம்ம புளூத் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். இதுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம இருக்க மொபைலில் இருக்க செட்டிங் மூலமாகவே நம்மளால் இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து எதுக்காண்டினா பேட்டரி வந்து ரொம்பவே சேவ் பண்ணுறக்காண்டி இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.